லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நிறைய சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. ரொம்ப நீண்ட காலமாக போயிட்டுருக்க ஒரு சர்ச்சைன்னு சொல்லலாம். தற்போது அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஓபிஎஸ் அவரோட சகோதரர் ஓ ராஜா திருமதி சசிகலா அவர்களை போய் சந்தித்தார். அப்படி சந்தித்தனால அவர் வந்து கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். நீக்கப்பட்ட பிறகு அவர் ஊடகங்களில் பேட்டியும் கொடுத்தாரு. திருமதி சசிகலா தான் பின்னோக்கி போகிற அதிமுகவை வந்து தூக்கி நிறுத்துறதுக்கு அவங்க தான் சரியானவங்க, இபிஎஸ் ஓபிஎஸ் வந்து சுத்தமாக கட்சியை காலி பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த சூழல்? திருமதி சசிகலா அவர்கள் தனது ஆன்மீக சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பி ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். இப்போது தான் வந்துள்ளது. அதிமுக பின்னடைவில் இருக்கிறது, அதை மீண்டும் முதல் நிலைக்கு கொண்டு வர வேண்டும், அதற்கு ஒற்றுமை அவசியம் என்கிற ரீதியில் தான் போன இடங்களில் தனக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டதாக அவர் அந்த அறிக்கையிலே கூறியுள்ளார். 2017 திருமதி சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்கிவிட்டு பெங்களூர் சிறைவாசம் சென்றார். அதற்கு பிறகு 2021 அவர் திரும்பி வந்தார். இந்த 4 ஆண்டு காலத்திலே தமிழ்நாடு அரசியல் சக்கரம் பலவாறு சுழன்று விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராகி அதற்கு பிறகு பல்வேறு நடவடிக்கைகள், பாரதிய ஜனதாவோடு ஒரு நெருங்கிய தொடர்பு, மைனாரிட்டியாக இருந்த அதிமுக ஆட்சி 2019 வந்து மெஜாரிட்டி நிலையை அடைந்தது, 22 சட்டமன்ற இடைத்தேர்தலில் பெற்ற வெற்றி மூலமாக. அதற்கு பிறகு ஒரு சட்டமன்ற தேர்தல். இதில் சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 70 இடங்கள் கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து, அதில் ஒரு கிட்டத்தட்ட 50 இடங்கள் வந்து கொங்கு மண்டலம், அதாவது மேற்கு மண்டலம் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அப்போது இருந்த கூட்டணிகள் இப்போது இல்லை. பாமகவும் இல்லை, பாரதிய ஜனதாவும் இல்லை. இந்த 2 கட்சிகளின் ஓட்டு வங்கி சேர்ந்ததால் தான் மேற்கு மண்டலத்திலே அவ்வளவு இடங்கள் கிடைத்தன. அதையும் நம்மால் மறுப்பதற்கு இயலவில்லை. ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருவருமே வந்து தங்களது ஆளுமையை முற்றிலுமாக நிரூபிக்கவில்லை என்பதுதான் என் கருத்து. சரி, சசிகலா அவர்கள் தன் ஆளுமையை நிரூபித்திருக்கிறார்களா என்று பார்த்தால் அதற்கான வாய்ப்பு அவருக்கு ஒரு முறை தான் கிடைத்தது. அதாவது ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு உடனடியாக கட்சி பிளவுபடாமல் தடுத்து திரு ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக்கினார். அதாவது 2016 கடைசியிலே. அதற்கு பிறகு அவரே முதலமைச்சராக வேண்டும் என்று முடிவெடுத்த போதும் அதிமுக எம்எல்ஏக்கள் அதற்கு கட்டுப்பட்டார்கள். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் தொடங்கினார். பாரதிய ஜனதாவின் மறைமுக ஆதரவு அதற்கு இருந்தது. திரு ஆடிட்டர் திரு குருமூர்த்தி அவர்கள் நேரடியாகவே அதை ஆமோதித்தார். இன்னும் சொல்லப்படாமல் ஓ பன்னீர்செல்வம் அவர்களே அது நேரடியாக ஒத்துக்கொண்ட விஷயம்தான், பாரதிய ஜனதா ஆதரவு என்பதை. ஆனாலும் கூட ஆளுநர் கையெழுத்து போட வராத நிலையில் கூட, ஆளுநர் சசிகலா அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வராத நிலையில் கூட, பெங்களூர் சிறை என்று முடிவான பிறகு 122 எம்எல்ஏக்களை வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்கினார். இந்த இடத்தில் சசிகலாவின் ஆளுமை வெளிப்பட்டது. ஆனால் சிக்கல் என்னவென்றால், பழைய ஆளுமைகள் அல்லது பழைய விஷயங்கள் அரசியலிலே எப்போதுமே மக்கள் நினைவிலே இருப்பது இல்லை. நாம் வந்து நினைவுபடுத்துவோம், ஆனால் மக்கள் வந்து அன்றாட அரசியலைத்தான் பார்ப்பதாக நான் உணர்கிறேன். அது கட்சியாக இருந்தாலும் சரி, சாதாரண பொதுமக்களாக இருந்தாலும் சரி. அப்படி என்றால் இன்னைக்கு அதிமுகவின் மனநிலை என்ன, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுகவினரின் மனநிலை, பதவிகளிலே இருப்பவர்கள் அந்த பதவியை விடக்கூடாது என்று நினைக்கிறார்கள். உதாரணமாக சசிகலா அவர்களை சந்திக்க சென்றாலோ அல்லது இதற்கு முன்பு சசிகலாவோடு பேசியவர்களையோ கட்சியை விட்டு உடனடியாக நீக்கியிருக்கிறார்கள். ஆக இப்போது ஓபிஎஸ் தம்பி ராஜாவை நீக்கியதன் மூலமாக அந்த பழைய பாணி என்னவோ அதைத்தான் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அதில் குழப்பம் என்னவென்றால், கூட்டம் நடந்த இடம் தேனி, தேனியிலே ஓபிஎஸ் பண்ணை வீடு, நடத்தியவர் வந்து செய்துகான், ஓபிஎஸின் மனசாட்சி, அதிமுகவின் முன்னாள் எம்பி, அந்த தீர்மானத்தை கொண்டு போய் ஓபிஎஸ்டம் தான் கொடுத்தார்கள். அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் சம்மதத்தோடு தான் இவ்வளவும் நடந்ததாக நாம் பொருள் கொள்ள வேண்டும். ஆனால் தன் தம்பி ராஜாவை நீக்குகிற கடிதத்தில் அவரே தான் கையெழுத்தும் போட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டிலே எனக்கு எப்போதுமே மாற்றம் தெரிவதே இல்லை. அவர் அமித்ஷாவை சந்தித்து விட்டு, மோடியை சந்தித்து விட்டு வந்தபோது கூட டெல்லியிலே வைத்து சசிகலாவுக்கு 100% இடமில்லை என்று சொல்லிவிட்டார். அந்த நிலைப்பாட்டிலே எடப்பாடி பழனிசாமியும் அவரை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள். சசிகலாவை பொறுத்தவரையில் அதிமுக பொதுச் செயலாளர் தான் என்று அவர் கூறிக்கொண்டே இருக்கிறார். அந்த நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருக்கிறார்.
வழக்கு சிவில் நீதிமன்றத்தில் இருக்கிறது. அனைவருக்குமே தெரிந்த விஷயம், நீதிமன்றத்தின் மூலமாக அரசியல் பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு காணவே முடியாது. அது மக்கள் மன்றத்தின் மூலமாகத்தான் தீர்வு காண முடியும். மக்கள் மன்றம் என்றால் தேர்தல், தேர்தல் என்றால் அதிலே போட்டியிடுவதற்கு கட்சி வேண்டும். அதிமுகவிலிருந்து பிரிந்த கட்சியிலே வந்து டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் தோல்வியும் அடைந்திருக்கிறது. டிடிவியை பொறுத்தவரையில் அவரது அரசியல் வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும். அதிமுகவின் அவர் பொருளாளர், ஜெயலலிதாவுக்கு அடுத்த அந்தஸ்தில் இருந்தவர். அதற்கு பிறகு அதிமுக சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை பிரதிநிதி எம்பி. அதற்கு பிறகு 2004 அரசியல் தோல்வி. அதே எம்பி தொகுதியிலே 40-40 அதிமுக தோற்று போகும்போது திரு டி டி தினகரன் அவர்களும் பெரிய குளத்தில் தோற்று போனார். அதாவது ஓ பன்னீர்செல்வத்தின் பணிகள்லாம் இருந்தும் தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அந்த தோல்விக்கு பொறுப்பேற்க வேண்டும், ஜெயலலிதா அவர்களும் பொறுப்பேற்க வேண்டும். அதற்கு பிறகு ராஜ்யசபா எம்பி, கட்சியின் பொருளாளர், அதற்கு பிறகு ஜெயலலிதா அவரை கட்சியை விட்டு விலக்கி விட்டார். இதெல்லாம் 2011 டிசம்பர் மாதம் இறுதியிலே வந்து வானகரத்தில் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூடியது. அப்போது அதிமுக ஆளுங்கட்சி, ஜெயலலிதா முதலமைச்சர், சசிகலா அவர்களையும் டிடிவி அவர்களையும் இன்னும் பலரையும் வந்து அவர் கட்சியிலிருந்து விலக்கி இருந்த நேரம். சசிகலா பாய்ஸ் கார்டன் நிலையே இல்லை. அப்போது சசிகலா எதிர்ப்பாளர்கள், அதாவது ஜெயக்குமார் சரி, முனுசாமி, கே பி முனுசாமி போன்றவர்கள், அப்போது மறைந்த எனது அருமை நண்பர் பி எச் பாண்டியன், அனைவருமே வந்து சசிகலாவை எதிர்த்து தாக்கித்தான் பேசினார்கள். அதிமுகவில் தொடர்ந்து வந்து ஜெயலலிதா முதல் முதலில் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதாவை கொண்டு வந்த போது ஜெயலலிதா ஆதரவு எதிர்ப்பு என்று அதிமுகவில் இரண்டு அணிகள் இருந்தன. அதே போல வந்து சசிகலா ஆதரவு எதிர்ப்பு என்று இரண்டு அணிகள் இருந்தன. இந்த எதிர்ப்பணிகளே முன்பு யார் இருந்தார்களோ அவர்கள் தான் இப்போதும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் கட்சி இருக்கிறது, சின்னம் இருக்கிறது, இதற்கு முன்பு ஆட்சி இருந்தது. எனவே அதிலே அவர்கள் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறார்கள். கட்சியை வந்து கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தால் எனக்கு தெரிந்து எந்த கட்சியும் யாரும் கைப்பற்றவே முடியாது. கட்சி என்பது கரங்கோர்த்து செயல்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்படி என்றால் அனைவரும் சேர்ந்து செயல்பட வேண்டும். சேர்ந்து செயல்படுவதாக இருந்தால் சசிகலா அவர்களுக்கு என்ன பதவி கொடுப்பது, அவருக்கான அதிகாரங்கள் என்ன, இதெல்லாம் விடை காணவே முடியாத கேள்விகளாக இருக்கின்றன. ஏனென்றால் அதிமுகவின் அமைப்பு சட்டம் பொது விதிகளை மாற்றிவிட்டார்கள். அது தேர்தல் ஆணையத்திற்கும் போய்விட்டது. இப்போதைக்கு வந்து ஒருங்கிணைப்பாளர்கள் இரண்டு பேரும் வந்து அதிமுக தொண்டர்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். எனவே பொதுக்குழு கூட்டி தான் இனிமேல் வந்து இந்த தீர்மானங்களை எல்லாம் மீண்டும் புது தீர்மானங்களாக மாற்ற வேண்டும். சசிகலா அவர்களுக்கு என்ன பதவி கொடுப்பது, என்ன அதிகாரங்கள், திரு டிடிவி வந்தால் என்ன பதவி, என்ன அதிகாரங்கள், இப்படி ஒரு மீள முடியாத முட்டுச்சந்திலே அதிமுக சிக்கி இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். திரு ஓபிஎஸ் வந்து சசிகலாவோட தலைமையை ஏத்துக்கிற நிலைமையில தான் இருக்காரு. ஆனா அவருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு, எடப்பாடி கை ரொம்ப ஓங்கி இருக்கு அப்படின்லாம் சொல்லப்படுது. இது எப்படி பாக்குறீங்க? கைகள் கட்டப்பட்டிருந்தால் கயிற்றை அவிழ்த்து விட வேண்டியது தானே. ஓபிஎஸ் அவர்களும் வந்து முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவிலே வந்து அவருக்கும் மிகுந்த ஒரு சீனியாரிட்டி இருக்கிறது. கிட்டத்தட்ட 88 காலகட்டத்திலிருந்து அவரை நான் பார்த்து வருகிறேன். ஆரம்பத்தில் அவர் ஜானகணியில இருந்தார். பிறகு ஜெயலலிதா வந்த பிறகு அதுவே வந்து ரெட்டையிலையும் பிடித்த பிறகு ஜெயலலிதா அணிக்கு வந்து விட்டார். ஜெயலலிதாவே அவரை வந்து ரெண்டு முறை முதலமைச்சராக்கி இருக்கிறார். சசிகலா அவர்கள் ஒரு முறை முதலமைச்சராக்கி இருக்கிறார்கள். ஆக ஜெயலலிதா சசிகலா ஆகிய இரண்டு பேரின் நம்பிக்கையை பெற்றவராகத்தான் அவர் திகழ்ந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐவர் குழுவிலே உறுப்பினராக இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் கட்சியின் கஜானாவே அவரிடம்தான் இருந்தது. அவரும் வந்து இரண்டு தலைவர்களுக்குமே நெருக்கமாகத்தான் இருந்தார். ஜெயலலிதா சசிகலா ஆகிய இரண்டு பேருக்குமே நெருக்கமாகத்தான் இருந்தார். ஆனால் அதிகாரம் என்று வந்த பிறகு, அதிகாரத்தின் அண்மைக்கு போன பிறகு அதை யார் விட்டு கொடுப்பார்கள், அந்த இடத்துல ஒரு பெரிய சிக்கல் வருகிறது. கட்சி என்பது இன்றைய தேதிக்கு இரட்டை இலை சின்னம் மட்டும்தான், அப்படிதான் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எம்ஜிஆர் மாதிரியோ ஜெயலலிதா மாதிரியோ வசீகரமான தலைவர்கள் அந்த கட்சிக்கு இனி வரப்போவதே கிடையாது. ஆக எடப்பாடி பழனிசாமியோ ஓ பன்னீர்செல்வமோ சசிகலா அவர்களோ இப்படித்தான் போக வேண்டும். சசிகலாக்கு அந்த வசீகரம் இல்லையா, அது எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? காரணம், அவர்கள் இதுவரைக்கும் நிழல் அரசியல இருந்தார்கள். அதாவது அதிமுகவின் கடைசி பஞ்சாயத்து வரை அவருக்கு அத்துப்படி, அதுல எனக்கு மாற்றுகிறது இல்லை. 88 எனக்கு அவரை தெரியும். அவரது கணவர் நடராஜன் அவர்கள் எனக்கு கல்லூரியிலே எனக்கு சீனியர். அவரோடும் எனக்கு மிக நெருங்கிய பழக்கம் உண்டு. சசிகலா இல்லாவிட்டால் இன்றைய அதிமுக இல்லை. அதாவது ரிட்டையிலெல்லாம் கிடைத்த போது கூட 1989 ஜெயலலிதா வந்து ராஜினாமா கடிதம் கொடுத்தார். இதே போல பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக, மூத்த தலைவர்கள் நெருக்குதல், இப்படி பல மனத்தாங்கல்கள் காரணமாக ராஜினாமா கடிதம் எழுதி வைத்து விட்டார். அது வந்து நடராஜன் அவர்கள் வீட்டுக்கு வந்தது. அப்போது நாங்கள் எல்லாம் அங்குதான் இருந்தோம். ராஜினாமா கடிதம் வந்து அன்றைய முதல்வர் கலைஞரால் கைப்பற்றப்பட்டது. ஒரு பெரிய ஒரு போர் நடந்தது. அதற்கு பிறகுதான் ஜெயலலிதா வந்து சட்டமன்றத்திற்கு போனார். பல்வேறு பிரச்சனைகள், இதெல்லாம் தான் வரலாற்றின் பழைய பக்கங்கள்.
ஆக யாருடைய பங்களிப்பையும் யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். சசிகலா அவர்களுக்கு அதிமுகவுக்கும் தொடர்பே இல்லை என்று யாரேனும் சொன்னால் அது பெரிய தவறு. அது இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு பைத்தியக்காரத்தனம். அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிமுகவுக்கும் தொடர்பு இல்லை என்று சொல்ல முடியாது. ஓ பன்னீர்செல்வத்துக்கு அதிமுகவுக்கும் தொடர்பு இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லோருக்குமே வந்து கிட்டத்தட்ட 30-32 வருட காலம் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், ஆக்டிவ் ரோல் இருக்கிறது. அப்படி என்றால் திமுக மிக வலிமையாக இருக்கிறது. வலிமையான திமுகவை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அனைவரும் தங்களுக்கு இடையே இருக்கின்ற மன வேறுபாடுகளை மறக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக மன வேறுபாடுகளை அதிகப்படுத்தி கொண்டே போகிறார்கள். உதாரணமாக நீங்கள் கேள்வி கேட்ட ராஜா அவர்களின் நீக்கம், ராஜா அவர்கள் சசிகலாவை போய் சந்திக்க போகிறேன் என்று முன்பே சொல்லிவிட்டார். அப்போதே வந்து ஓபிஎஸ் விரும்பி இருந்தால் தன் தம்பியை கூப்பிட்டு போகாதே இது சரியில்லை என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் எதுவுமே சொல்லவில்லை. சொன்னாலும் ராஜா கேட்பாரா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவரை நீக்குவதன் மூலமாக எந்த இடத்திலே வந்து அவர்கள் தடைக்கல் போடுகிறார்கள் என்றால் சசிகலா அவர்கள் சுற்றுப்பயணத்திலே பிற உள்ளூர் தலைவர்கள் அவரை சென்று சந்தித்து விடாமல் ஒரு தடையை போடுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு யோசனை வந்துவிடும், ஓ ஓபிஎஸ் தம்பியை நீக்கியிருக்கிறார்கள், அப்படி என்றால் நாம் போய் சந்தித்தால் நம்மையும் நீக்குவார்கள். அப்படி நீக்கிவிட்டால் ஒரு உள்ளூர் அரசியல்வாதிக்கு போக்கிடம் ஏது? உள்ளூரிலே அரசியல் செய்தாகிவிட்டது. உள்ளூர் அரசியல்வாதிக்கு உள்ளூரிலே அரசியல் எதிரிகள் இருப்பார்கள். திமுகவை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள், பிற கட்சிகளை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். அப்படி என்றால் ஏதாவது ஒரு கட்சியில் தான் இருக்க முடியும், அதுதான் பாதுகாப்பு. அப்படி என்றால் சசிகலாவை சென்று பார்த்த ஓ பன்னீர்செல்வத்தின் தம்பியவே நீக்கியிருக்கிறார்கள், அதிலே ஓ பன்னீர்செல்வமே கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் என்றால் நாம் போய் சந்தித்தால் என்ன ஆகுது என்று அவர்கள் சந்திப்பதை தவிர்த்தார்கள். நாம் பார்த்ததுதான், இந்த கடந்த 2 தினங்களாக அதை பார்த்தோம். அப்படி என்றால் சசிகலாவின் சுற்றுப்பயணத்தை ஏதாவது ஒரு வகையிலே அதிலே குளிர் நீரூற்றி அதை மங்கச் செய்வது, இதுதான் வந்து நோக்கம் என்று நான் அதை புரிந்து கொண்டேன். ஆனால் அதில் என்ன பயன் இருக்கிறது? சசிகலா அவர்கள் சென்றது ஆன்மீக சுற்றுப்பயணம், அரசியல் சுற்றுப்பயணம் அல்ல. அடுத்த 1 மாதம் கழித்து அல்லது 1.5 மாதம் கழித்து மீண்டும் இதே நிலைமை வரும். ஆக அன்செட்டில்டு ஏடிஎம்கே, இஸ் இட் குட் ஃபார் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்? இதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது ஒரு கட்சி ஆளுங்கட்சி சிறப்பாக ஆட்சி செய்கிறது, ஆனால் அது சிறப்பாக ஆட்சி செய்வதற்கு ஒரு சிறந்த எதிர்கட்சியும் தேவை. காரணம், எதிர்கட்சி கடிவாளம், ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள். எதிர்கட்சி பலவீனப்பட்டால் அது ஆளுங்கட்சிக்கு இன்றைக்கு நல்லதாக இருக்கலாம், ஆனால் ஆளுங்கட்சியின் எதிர்காலத்திற்கு அது நல்லது அல்ல. எத்தனையோ 40 ஆண்டு காலமாக நான் பார்க்கிற விஷயம்தான். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் எல்லானும் கெடும். தக்க தருணத்திலே இடித்து கூறுபவர்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் ஒரு அரசனால் நல்ல அரசாட்சி தர முடியும். ஆனால் அதிமுக அதை நோக்கி அது போக மறுக்கும் போது எங்களை போன்றவர்களுக்கு என்ன பெரிய மனசங்கடம் ஏற்படுகிறது என்றால் அந்த இடத்தை பாரதிய ஜனதா வந்து அமர்ந்து விடுவோம் என்கிற மனசங்கடம் ஏற்படுகிறது. காரணம், நாங்கள் 67 அரசியலுக்குள் வந்தவர்கள். 67 திராவிட ஓட்டு வங்கி, அதைத்தான் நாங்கள் பிரதானமாக கருதினோம். அதாவது காங்கிரசுக்கு எதிர்ப்பு. இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு மாநில ஓட்டு வங்கி. இந்தியாவிலே வந்து மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வேண்டும், மாநிலங்களுக்கு கௌரவம் வேண்டும், சுயமரியாதையுடன் ஒரு மாநில ஆட்சி நடக்க வேண்டும், இப்படியான பல்வேறு கொள்கைகளின் அடிப்படையில் தான் அந்த ஓட்டு வங்கி உருவானது. அதை மறந்து விடக்கூடாது. வெறுமனே கடவுள் மறுப்பு ஓட்டு வங்கியெல்லாம் இல்லை, அல்லது இந்திய எதிர்ப்பு ஓட்டு வங்கியும் கிடையாது. பல்வேறு ஒரு ஒரு ரொம்ப பிராடு. இன்றைக்கு வந்து திரு மு க ஸ்டாலின் கூறுகிறார், முதலமைச்சர், வளர்ச்சி சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சி. அந்த வார்த்தை பிரயோகம் அன்று இல்லையே தவிர இந்த எண்ணங்கள் எங்களுக்கு இருந்தன. ஆக இதை வந்து நாம் அகில இந்தியாவுக்கு எடுத்து செல்கிற ஒரு தருணத்திலே, முக்கியமான தருணத்திலே இப்போது இருக்கிறோம். இப்படியான ஒரு சூழலிலே அதிமுக பலவீனப்பட்டால் அது யாருக்கு லாபம்? பாரதிய ஜனதாவுக்கு லாபம். இன்றைக்கு வந்து ஆங்கில பத்திரிகையிலே, இந்து பத்திரிகையில திரு அண்ணாமலை அவர்களின் பேட்டி வந்திருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார்? அதிமுக பலவீனப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை. அதாவது அதிமுக பலவீனமாக இருக்கிறது என்பதை அவர் ஒத்துக்கொள்கிறார். அது பலப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை, அதையும் அவர் ஒத்துக்கொள்கிறார். பலவீனப்படுத்தியது யார்? இவர்கள் தானே பலவீனப்படுத்தினார்கள். பாரதிய ஜனதா தானே அதை பலவீனப்படுத்தியது. பலப்பட வேண்டும் என்பது எங்கள் ஆசை, ஆனால் அதற்காக வந்து நாங்கள் அந்த கட்சியின் உட்கட்சி விவகாரத்தில் தலையிட போவதில்லை. உட்கட்சி விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டது திரு மோடி. மோடி அவர்கள் வந்து அப்துல் கலாம் நினைவேந்தலுக்கு வந்திருந்த போது மதுரை ஏர்போர்ட்டிலே, அப்போது தர்மயுத்தத்தில் இருந்து அதிமுகவுக்குள் வராமல் இருந்த ஓ பன்னீர்செல்வத்தை 3/4 மணி நேரம் சந்தித்து பேசினார். ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி 2 பேர் கைகளையும் உயர்த்தி பிடித்து, அது உயர்த்தி பிடித்தது யார்? அன்றைய பொறுப்பாளர் வித்யாசாகர்ரா. இதெல்லாம் வந்து நாடு மறந்து விட்டதா என்ன? அண்ணாமலைக்கு வேணாலும் மறந்துருக்கலாமே தவிர மக்களுக்கு மறந்துருக்காது அல்லவா? அப்படி இருக்கும்போது இவர்களே பலவீனப்படுத்துகிறார்கள். இப்போது என்ன சொல்கிறார்கள்? பலவீனமான அதிமுக என்று அவர்களே முத்திரையும் குத்துகிறார்கள். நாளை என்ன சொல்வார்கள்? 2024
பலவீனமான அதிமுகவோடு தேர்தல் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பாதிக்கு பாதி சீட் என்று கேட்பார்கள். அப்படித்தானே நடக்கும். அவரே சொல்கிறார், நகராட்சி தேர்தலிலே நாங்கள் 20% இடம் கேட்டோம் என்று. 20% இடம் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 2500 இடம், 13,000 பதவிகள் என்று வைத்துக் கொண்டீர்கள் என்றால் 2600 இடம். பாரதிய ஜனதா வெற்றி பெற்றது சுமார் 300 இடங்கள், 300 இடங்களில் 200 இடங்கள் வந்து கன்னியாகுமரியில் வெற்றி பெற்றார்கள். 20% கொடுத்திருந்தாலே இவ்வளவுதான் வெற்றி பெற்றிருப்பார்கள். ஆனால் அதிமுக இத்தனை இடங்களில் போட்டியிட்டதால் வந்து அதற்கு ஓட்டு சதவீதமாவது ஒரு மரியாதைக்குரிய ஓட்டு சதவீதம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 13,000 இடங்களில் அதிமுக போட்டியிட்டு இருக்கிறது. அதிக இடங்களில் போட்டியிட்ட கட்சி அதிமுக தான். வெறும் 9,000 சொச்ச இடங்களில் தான் திமுக போட்டியிட்டது. 9,000 சொச்ச இடங்களில் போட்டியிட்டுத்தான் வாக்கு சதவீதத்தில் இவ்வளவு பெரிய வித்தியாசம் வந்திருக்கிறது. அதே நீங்கள் வந்து 12,000 இடத்திற்கு போட்டு பார்த்தீர்கள் என்றால், 13,000 இடங்களுக்கு சேர்த்து போட்டு பார்த்தீர்கள் என்றால் வாக்கு சதவீத வித்தியாசம் இன்னும் அதிகமாகும். அதிமுக இன்னும் குறைந்த ஓட்டு சதவீதம் தான் பெற்றிருக்கிறது என்பது ஊர்ஜிதமாகவே தெரிந்துவிடும். ஆக பாரதிய ஜனதா மென்மேலும் மென்மேலும் அதிமுகவை பலவீனப்படுத்துகிறது. அதாவது ஒரு பக்கம் அவர்களை தூண்டி விடுகிறார்கள், ஒற்றுமையாக இருங்கள், அதுதான் வந்து நல்லது, கட்சிக்கு நல்லது என்று. இல்லாவிட்டால் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு துணிச்சல் வராத அளவா? இது ஏற்கனவே செட்டில்டு மேட்டர் தானே. சசிகலாவுக்கு இடம் இல்லை என்று இன்றைக்கு நேற்றா எடப்பாடு சொல்கிறார். அவர் எவ்வளவு தேர்தலுக்கு முன்பு அவர் முதலமைச்சராக வேண்டும் என்கிற நிலைமையிலே கூட அவர் சசிகலாவை சேர்க்க தயாராக இல்லை. அதுதானே உண்மை. அப்படி இருக்கும்போது எல்லாமே பேசி முடித்து இருவரும் சேர்ந்து கையெழுத்து போட்ட பல கடிதங்கள், நமக்கு தெரிந்த நமது நண்பர்கள் புகழேந்தி உட்பட, கே சி பழனிசாமி உட்பட அத்தனை பேரையும் நீக்கி கையெழுத்து போட்டவர்கள் ரெண்டு பேரும் தான். அப்படி இருக்கும்போது மீண்டும் தேனி மாவட்டத்தில் எதற்காக வந்து தனது பண்ணை வீட்டில் வைத்து இத்தகைய ஒரு குரலை அவர் எழுப்பி அதில் குளிர்காய நினைக்கிறார்? அவருக்கு ஏதாவது அதில் காரியம் இருக்கும், ஓபிஎஸ்க்கு ஏதாவது காரியம் இருக்கும். அவரது இளைய மகனை ஏதோ இளைஞரணி தலைவராக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார் என்று சொல்கிறார்கள், நமக்கு உண்மை தெரியாது. ஆனால் குழப்புவதற்கு காரணம் ஓபிஎஸ் என்றால் அவரை குழப்புவதற்கு தூண்டி விடுவது யார்? அதிமுக தொண்டர்களா, அதிமுகவை சேர்ந்த பிற தலைவர்களா? அப்படி என்றால் அவர்கள் குரல் கொடுத்திருப்பார்களே. எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து அவரை தூண்டி விடுவதற்கு வழி இல்லை. கண்டிப்பாக அதுல என்ன சந்தேகம், அவர்கள் தூண்டி விடுகிறார்கள். இவர் என்ன நினைக்கிறார் என்றால், சரி மத்திய தலைமை நமக்கு ஆதரவாக இருக்கிறது, நாம் வந்து அதிமுகவை ஒற்றுமைப்படுத்தும் போது அல்லது மத்திய பாரதிய ஜனதா ஆதரவோடு நமக்கு ஒற்றுமைப்படுத்தும் போது நமக்கு வந்து அதில் முக்கியத்துவம் கிடைக்கும் என்று அவர் நினைக்கிறார். நினைத்து அவர் சொன்னார். அப்படி சொன்னதால் வந்து அண்ணனை நம்பி தம்பியும் ஏமாந்தார் என்கிற கதையாக இது மாறிவிட்டது. ஒட்டுமொத்தத்திலே தேசிய கட்சிகள் மாநில அரசியலில் தலையிட்டு குழப்புவதை இத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் எனது வேண்டுகோள் எப்போதுமே. இதற்கு முன்பு நான் பலமுறை இதை பார்த்திருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் ஒன்றாக சேர்ந்து பேட்டியளித்தார்கள், திராவிட இயக்கம் ஒன்றாக இணைய வேண்டும் என்று 1979. காரணம் தேசிய அரசியல் தான். இந்திரா காந்திக்காக பிஜு பட்நாயக் செய்த ஒரு குழப்படியான ஒரு ஏற்பாடு, கடைசியில் அது பிசுபிசுத்தது. அதிமுகவிலிருந்து பலரும் வெளியேறியது தான் மிச்சம். அதிமுக ஆட்சி வந்து இந்திரா காந்தியால் கலைக்கப்பட்டது மிச்சம். அதற்கு பிறகு அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், நம் அரசியலை நாம் பார்த்துக் கொள்ளலாம். எதற்கு இது டெல்லியிலிருந்து இங்கு பஞ்சாயத்து செய்ய வருகிறார்கள்? உள்ளூர் பஞ்சாயத்தில் வெளியூர்காரனுக்கு என்ன வேலை? இந்த கேள்விகள் வந்து எனக்கு தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. ஓபிஎஸ்ஸும் சரி, திரு இபிஎஸ் சரி, திரும்ப சசிகலாவும் சரி, யாருமே விட்டு கொடுக்க வந்து மனம் இல்லை, அதிகாரத்தை விட்டு கொடுக்க யாருக்கும் மனசு இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. இப்போ திரும்ப சசிகலாவோட மனநிலை எப்படி இருக்கு? திரும்ப சசிகலா அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார், அவரது அறிக்கையிலிருந்து தெரிகிறது. ஆனால் அதிமுக பொதுச் செயலாளராக அது எப்படி சாத்தியம் என்று எனக்கு புரியவில்லை. அவர் வந்து தன்னைத்தானே அதிமுக பொதுச் செயலாளர் என்றுதான் அவர் அழைத்துக் கொள்கிறார். ஓரளவுக்கு அது உண்மையும் கூட. அவர் போகும்போது அவர் அதிமுக பொதுச் செயலாளராக சரிக்கு போனார். அதிமுக பொதுச் செயலாளர் என்ற முறையிலே அவரது அதிகாரத்தை பறித்து கொண்டு பொதுக்குழுவை கூட்டி அவரையே கட்சியை விட்டு நீக்கிவிட்டார்கள். இதுதான் நடந்தது. ஆனால் அப்படி என்றால் இப்போது ஒரு இன்னொரு போட்டி அதிமுகவை உருவாக்கவோ அல்லது அவரே ஒரு போட்டி பொதுக்குழுவை கூட்டவோ அவர் முன்வர மறுக்கிறார், முன் வருவது இல்லை. உண்மையிலே நான் என்ன நினைக்கிறேன் என்றால், அரசியல் என்பது சில சாகசங்களையும் சேர்த்துத்தான் நாம் செய்ய வேண்டும். அதிரடியான அரசியல் இல்லாவிட்டால் வந்து அரசியலில் பயன் இல்லை. மயிலே மயிலே என்று இறகு போடுவது நடக்கவே நடக்காது. அது எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி என்கிற மயில் வந்து இறகு போடும்? வாய்ப்பு இல்லை. அப்படி என்றால் அதிரடியாக செய்ய வேண்டும். உதாரணமாக அவர் அங்கு இங்கு திரும்பிய உடனேயே நேரடியாக தலைமை கழகம் சென்றிருந்தால் அது அதிரடியாக இருந்திருக்கும். அவருக்கு பின்னால் பலரும் அணிவகுத்திருப்பார்கள். ஆனால் அவர் வந்து அதை ஒரு அணுகுமுறை
அவர் கொஞ்சம் மென்மையாக மென்மையான ஒரு அணுகுமுறையை அவரிடம் நான் பார்க்கிறேன். அது பாராட்டத்தகுந்த விஷயம்தான், நயத்தகு நாகரிகம் தான், அதை நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது பலனளிக்கவில்லை. கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகிறது, போன வருடம் பிப்ரவரி மாதம் அவர் வெளியே வந்தது, இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கிறது மார்ச் மாதம். ஒரு வருடத்திலே வந்து என்ன இதுல வந்து முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது? இந்த அதிமுக அரசியலில் சசிகலாவை சேர்க்கலாமா வேண்டாமா என்ற அரசியலில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது? டிடிவி தினகரன் அதனால்தான் மிக மிக ஜாக்கிரதையா என்ன சொல்கிறார், அதிமுகவில் இருக்கிற அனைவரும் நீங்கள் தீர்மானம் போட்டு உங்களுக்குள் ஒரு முடிவெடுத்து விட்டு வாருங்கள், அதற்கு பிறகு நான் எங்கள் கட்சிக்காரர்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறேன் என்று அவர் ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு கூறுகிறார். ஏனென்றால் ஒரு வருடமாக இதை பார்த்ததுதான். இதுல பாதிக்கப்பட்டதும் ஒரு வகையில் பார்த்தால் டிடிவி தான். அவர் வந்து முதலிலே ஆர்கே நகர் தேர்தலில் வெற்றி பெற்றார். ஆர்கே நகர் தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் அது ஒரு ஒரு 2019 தேர்தல் தோல்வி. அதற்கு பிறகு கட்சி வந்து 2020-27 மாவட்ட உள்ளாட்சி தேர்தலில் சில வெற்றிகளை பெற்றது, ஒரு மொமெண்டம் கிடைத்தது. 2021 பிப்ரவரி மாதம் சசிகலா சிறையில் இருந்து வந்தபோது ஒரு பெரிய எழுச்சி தென்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு அந்த எழுச்சி எப்படி அணைந்தது என்று பார்த்தால், அதுவும் திருமதி சசிகலா அவர்கள் எடுத்த முடிவுதான். அரசியலிருந்து நான் விலகி இருக்கிறேன் என்றார். அவர் அரசியலிருந்து விலகும் போது அமமுக என்ன செய்ய போகிறது என்ற கேள்வி வந்தது. அவர்கள் வந்து தேர்தலிலே போட்டியிட்டார்கள். அப்படி என்றால் இரண்டுக்கும் இடையிலேயே வந்து ஒரு முரண் நிலைப்பாடு வந்து விடுகிறது. அதாவது சசிகலா அவர்கள் இரட்டையலிக்கு ஓட்டு கேட்கிறார்கள், அமமுக வேறொரு சின்னத்திற்கு ஓட்டு கேட்கிறது, குக்கர் சின்னத்திற்கு ஓட்டு கேட்கிறது. அப்படி என்றால் இரண்டும் இணைந்து எப்படி ஒரே படகிலே பயணம் செய்ய முடியும்? அரசியலிலே அப்படி செய்ய முடியாது. ஆக டிடிவி தினகரனுக்கு ஒரு பின்னடைவு. இப்போது இந்த தேர்தலிலே சில இடங்களை பிடித்து அந்த பின்னடைவை சரி செய்திருக்கிறார்கள். எனவேதான் அவர் வந்து இப்போது ஜாக்கிரதையாக இருக்கிறார். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவரது எல்லா பேட்டிகளிலுமே அந்த ஜாக்கிரதை உணர்வு எனக்கு தென்படுகிறது. திருமதி சசிகலா அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலர் என்கிற அந்த நிலைப்பாட்டில் அவர் மாறவில்லை. அப்படி என்றால் அவரவர் அவரவர் நிலைப்பாட்டிலே அதே இடத்திலே இருக்கும்போது அடுத்த கட்டம் என்பது என்ன? அடுத்த கட்டம் என்பது அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக கரைவதுதான். இப்போதே நீங்கள் பாருங்கள், கீழ்மட்டம் பெரும்பாலும் வந்து திமுகவை நோக்கி போகிறது. அதிமுகவின் நிரந்தர ஓட்டு வங்கியாக இருந்தவை எல்லாமே இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவை நோக்கி போகிறது. திமுக ஓட்டு வங்கி உயர்ந்ததுக்கு அது மிக முக்கிய காரணம். தென் மாவட்டங்களில் இருக்கிற ஓட்டு வங்கியும் திமுக பக்கம் சாய்ந்திருக்கிறது. ஆக இந்த நிலைப்பாடு இப்படி தொடர்ந்தால் அது எதிர்கட்சிக்கு நல்லதல்ல. எதிர்கட்சிக்கு நல்லதல்ல என்றால் ஆளுகட்சிக்கு நல்லதல்ல என்பது எனது அனுபவம். காரணம், அதற்கு பிறகு அன்றைக்கே வந்து முதல்வர் என்ன சொல்கிறார், ரொம்ப எச்சரிக்கையுடன் பணியாற்ற வேண்டும், நான் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன். ஏற்கனவே வந்து கட்சி சொன்னதை கேட்காமலேயே வந்து பலரும் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் போட்டியிட்டார்கள். கட்சியை விட்டு எம்எல்ஏவையே நீக்கி தனது அதிரடியை அவர் காட்டியிருக்கிறார். காரணம், அப்படியே விட்டால் வந்து எந்த கட்சியுமே சரி, அவர்கள் இஷ்டப்படி கீழ்மட்டத்தினர் நடந்து கொள்ளட்டும் என்று விட்டு விட்டால் கட்சி வந்து கலகலத்து விடும். எனவே முதலமைச்சர் ஜாக்கிரதையாக இருக்கிறார். ஆனால் அதிமுகவில் என்ன நடக்கிறது? கீழ்மட்டம் கரைந்து கொண்டே போகிறது. எங்கு அவர்கள் சவுக்க எடுத்து வீசுகிறார்கள்? எங்குமே வீசவே இல்லை. அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் அவரவர்கள் இஷ்டப்படி செய்கிறார்கள். உள்ளாட்சி தேர்தலில் என்ன நடந்தது? அவரவர்களுக்கு வேட்பாளர்களை போட்டார்கள், அவரவர்களே செலவு செய்தார்கள், அவரவர்களே தோற்று போனார்கள். அப்படி என்றால் அந்த தோல்விகளை யார் பொறுப்பேற்பது? கட்சியின் தலைமை தானே பொறுப்பேற்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் பொறுப்பேற்பார்களா? அல்லது வந்து அந்தந்த மாவட்டங்களிலே பொறுப்பாளர்களாக இருந்த மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பேற்று பதவி விலகினார்களா? உதயகுமார் பதவி விலகினாரா? இப்படி இந்த கேள்விகள் வரும் அல்லவா? அந்தந்த மாவட்டங்களிலே அவரவர்கள் பொறுப்பேற்று தானே வேட்பாளர்கள் நிறுத்தினார்கள். வேலுமணி ஏன் தோற்று போனார்? அவரும் பதவி விலக வேண்டும் அல்லவா? அப்படி அப்படியான நடவடிக்கைகளிலே கட்சி ஈடுபடவே இல்லை. அதாவது தோல்வியையும் சுய பரிசோதனை செய்யவில்லை, கட்சியையும் வந்து சீரமைக்கவில்லை, கட்சியிலிருந்து விலகுபவர்களையும் அவர்கள் வந்து எதுவுமே கேட்கவில்லை. போகிறவர்கள் போகட்டும் என்கிற மனோபாவத்தில் இருந்தால் அதிமுக என்கிற கட்சி பழைய காங்கிரஸ் எப்படி ஆனதோ அப்படித்தானே ஆகும். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ஒரு நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.